நாம உங்க வாழ்க்கையில நாம் எப்படி நடந்துகிடணுங்கிற வகையில் ஏற்கனவே புஸ்தகங்களை படிச்சிருக்கிறீங்க. இதை கூடுமானவரிலும் நாம கடைபிடிச்சு பழகணும். நம்மளுக்கு சொந்தம் எது அப்படின்னா, எப்போது நாம் சண்டை போடுறவங்களை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் பார்த்தவொடனே என்ன செய்யுது, நம்மளுக்கும் அந்த உணர்வு வருது. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிற உதவுது. நாம் தெரிந்தாலும் உயிரிழப்பட்டுதான் இந்த உணர்ச்சிகள் உடலுக்குள் சென்று இந்த உணர்வுகளால் நாம் உணர்ச்சிகளால் நாம் உணர்வை அறிய முடிகின்றது. அதே உணர்ச்சிகள் நம்ம இயக்கப்படுகின்றது. அப்போது அதை நாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யறது? இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம்னா, கருளி ருக்மணி நாம் எலும்புகளில் ஊர்வலி என்ற வித்தாக பரிசு, மூளையில் அல்ல. இங்கே நம்ம உடம்புக்கும் ஊன் இருக்கும், அதுக்கு தான் ஊழ்வினைன்னு சொல்லணும். அது வித்த பதிவு செய்தது. இங்கே பதிவானாதான் அவங்க உடல் இருந்தவர்கள் சண்டை போடுற உணர்வுகள் வெளிவருவதை, உணர்ச்சிகளாக வெளிவருவதை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து கொண்டான். அந்த உணர்வாக மாறியது. அந்த உணர்வை இயக்க அந்த உணர்வாக மாறும். இப்போ நாமும் ஒரு செடி கவர்ந்து கொண்டதை வித்துங்கிறோம், அது அந்த உணர்வாக மாறும். அந்த உணர்வை நாம் சுவாசித்த உடனே நாம் உயிரில் பட்டு உணர்ச்சிகளாக மாற்றி அதன் உணர்வுகளை நம்ம இயக்குது. அதே உணர்ச்சிகள் நம் இரத்தத்தில் கலந்த பின் என்ன செய்யுது, அந்த அவன் உடல் அந்த உணர்ச்சி உணர்வுகள் எப்படி இருக்குது, உணர்ச்சிகளாக மாறி அதன் உணர்வை அதன் உணர்வின் துணை கொண்டு அணுவாக மாறும். அப்படி அணுவானால் அது வந்து முதல்ல இந்திரலோகமாக மாறி, என கருத்தன்மை இந்திரலோகம் என்றால் கருத்தன்மையாகும். நம் உயிரிலும் மோதும் போது இயக்கத்தின் சக்தியாக மாறும். நம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அது அந்த இந்திரலோகம் அதாவது கருவாகும் தன்மை பெறுகிறது. கருவாகி உருவாகிவிட்டால் பிரம்மலோகம். அது உருவான விற்பாடு என்ன செய்து, அதுக்கு சாப்பாடு தேவை. அப்ப அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் போது முதல்ல உயிரிழப்பட்டு உணர்ச்சி அந்த உணர்வு உணர்ச்சிகளாக மாறி நாம் இரத்த நாணங்களை கலக்க அது அணுவாகிவிட்டால் அந்த உணர்ச்சியின் தன்னை தூண்டும் போது உயிர் கெட்டுது. உயிர் கெட்டினவன் என்ன செய்யுது, அவன் அந்த காலத்தில் அவன் வெளிப்பட்ட உணர்வை இங்கே பரமாத்மாவில் இருக்குது. அப்போ அந்த உணர்ச்சிகளை கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் இழுக்குது. நம்ம ஆன்மாவை மாற்றுது, சுவாசிக்க செய்யுது. அப்போ அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளாக மாறி இது உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை வருது. இப்போ நம்ம உடலில் எத்தனையோ கோடி உணர்வுகள் இருப்பினும் இப்போ நாம் அதன் உணர்வு வலுப்பெருப்போம் போது அதன் உணர்வு கவருது. அப்போ அதே உணர்ச்சியின் தன்மை நமக்குள்ளே ஏற்பட போகும்போது நாம் யாராவது பார்க்குறோம்னா, ஏன் அவனை கோபிக்கிறோம், ஏன் சண்டை போடுறோம்னு தெரியாது. சண்டை போடுறது சிலருக்கு தெரியாமல் அந்த கோபத்தின் தன்மை வரும், பழின்னு வரும். அப்போ அந்த உணர்வு எதை செய்து, இந்த உணர்வு அந்த அணுக்கள் சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதுக்குன்னு கேட்குது. அப்போ அந்த நேரத்தில் நல்ல குணங்களை நம்ம எண்ண முடியுதோ, சில நேரங்களில் நல்ல குணங்கள் எண்ணம்னா இத்தகைய வெறுப்பு வேதனை என்ற உணர்வுகள் அணுக்கள் ஜாய்ச்சி இருக்கனால அது கலந்து நம்ம ஆன்மாவில் இருக்கு. இப்போ ரேடியோ டிவி அலைகளை எப்படி ஒளிபரப்பு பண்ண உடனே எதனெதன் உணர்வுகளை எந்தெந்த விசேஷமும் அந்த அலைவரிசையில் வந்து அந்த டிவியை பார்க்குறோம். அந்த ஒளி அலைகளை நாம் பார்க்க முடிகின்றது, பிரிச்சு எடுக்கிறது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எப்போ பதிவானதோ அந்த உணர்ச்சிகள் தன்னிச்சையாக இயக்கப்படும் போது நம்மளுக்கு அந்த என்ன ஒரு திடீர்னு இருக்கும்போது அந்த சண்டை போட்ட நினைவெல்லாம் வரும், பாக்கி நினைவு வராது. இந்த மாதிரி வெறுப்படைந்தது, தவறு செய்தது, இந்த தவறான உணர்வுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த நினைவு தரும். ஏன்னா அது வலுப்பெற்றது. நம்ம நல்ல குணங்களை அந்த அணுக்களுக்கு சாப்பாடு போடாமல், அப்ப அந்த நல்ல குணங்கள் என்ன செய்யும், நமக்குள்ள சோர்வடையும். சோர்வடைஞ்சானே ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னாலும் என்ன வாழ்க்கை, இது என்ன செய்தாகுது அப்படின்ட்டு
நம்ம அந்த நல்ல உணர்வை வலுகொண்டு நாம் ஒரு காரியத்தையோ மற்றது பேசவோ மற்றதோ முடியாத நிலை ஏற்படுது. இது எது ஏற்படுது? இதனுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அவன்மாவில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது. இதே மாதிரி நாம் ரோட்ல போகணும் போகும்போது அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்? கருவளி ருக்மணிங்க பரிவாக்கினால் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்தால் அடுத்த கணம் ஈஸ்வரான் சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும் அப்படின்னு கொஞ்ச நேரம். இப்போ சண்டபுரம்னு பார்த்தோம்ல, அடுத்த கணமே இருக்கும்போது வேற இடம் இல்லை. இந்த உணர்வின் தன்மை ரொம்ப அதே நேரில் இழுத்தோம்னு நினைச்சீங்க, அந்த உணர்வோட சேர்ந்து ஒட்டிக்கிறது பதிவான இடத்துல கலந்தது. ஒரு அக்ரிகல்ச்சர்ல எப்படி வித்துகளை மாற்ற போகும்போது இவன் சண்டை போட்டும் உணர்ச்சியை மாற்றி அதில் நாம் சிந்திக்கும் தன்மை வரும். நாரதன் கலகப்பிரியன் கலகம் நன்மையில் முடியும் சொல்றோம்னா, அதாவது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுலிருந்து வெளிவரக்கூடியது ரிஷி, அதாவது ரிஷியின் மகன் நாரதன், நாராயணின் அபிமான புத்திரன் நாரதன். ஏன்னா அதன் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் நுகர்ந்திருப்பதனால் இவங்க சண்டை போடுறத நான் பார்த்தோம் அப்படின்னு நான் பதிவாக்கிறப்போது அந்த உணர்ச்சியின் தன்மையை நாம் இதை எடுத்து உள்ளுகிற இது பண்ணிடும். அப்புறம் என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும், பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வரணும், சகோதர உணர்வுடன் வாழும் அந்த சக்தி வரணும் அப்படின்னு நாம எண்ணிட்டோம்னா என்ன செய்யணும்? அந்த உணர்ச்சிகள் நம்மளோடு சேர்க்கப்படும் போது நாம் அந்த சிந்திக்கும் ஆற்றல் நமக்குள் வரும். அப்ப இந்த உணர்வை நமக்குள் பதிவாக இருந்தாலும் அதன் கலவையில் நாம இந்த இரத்தங்களில் கலந்து இதே உணர்ச்சியின் உணர்வை நாம் அனுப்புறோம். இரத்தங்களில் கலக்கப்படும் போது இதன் உணர்ச்சிகள் எப்படி வேதனையின் உணர்வு எல்லாத்திலையும் கலக்கின்றதோ அதே போல அருள் உணர்வுகள் நம்ம இரத்தத்தில் கலந்து நான் சேர்ந்து வரப்போகும்போது நம் உடல் உள்ள கெட்ட அணுக்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த உணர்வின் தன்மையை தனிய செய்யுது.